காட்டியிருக்கிறார். இது சேக்கிழார் காட்டிய அந்த நயம் என்ற வகையில் அந்த வார்த்தையிலேயே எடுத்து காட்டுகிறார். இப்படி சொன்ன உடனே நீங்கள் கவனிக்கும், இதில் ஒரு சூக்கும பொருள் சேக்கிழார் மறைமுகமாக வைத்திருக்கிறார். என்ன மறைமுகமாக அப்படின்னு கேட்டால், இப்போ இவன் வந்த நேரம் அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற நேரம், அவர் மனைவியார் பணிவிடை செய்கிறாங்க. இப்போ இது வந்து பகல் பொழுது இரவு பொழுது, இந்த குறிப்பெல்லாம் சேர்க்கிறார் சொல்லலைங்க நமக்கு. வந்தான்னு சொல்லப்பட்டது, பகலில் வந்தான்னு சொன்னாரா இரவுன்னு சொன்னாரா சொல்லலை. ஆக வந்தான், உள்ள தடை தாண்டி உள்ளே வந்தாச்சு. இப்போ இவன் வந்திருக்காம் போதே புத்தகத்தை எடுத்து வந்திருக்கிறான். இதில் என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டால், ஞானத்துக்குரிய நூல்களை எப்போது கற்கலாம் அப்படின்னா, எந்த இடத்திலும் கற்கலாம், எப்போதும் கற்கலாம். நீங்கள் இதை இங்கெல்லாம் படிக்கக்கூடாது, இப்பெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது சீக்கிரம் செய்ய உரை எழுதியிருக்கிறாரு. ஞான நூல்களை சொல்கிறார், காலம் இடம் கருதார். காலம் இது தூங்குற நேரத்துக்கு படிக்கிற புத்தகமாயாது, அப்படி இல்லை. காலம் அப்புறம் இடம், காலம் இடம் கருதாது எக்காலத்தும் எவ்விடத்திலும் கேட்கத்தக்கன. அப்போ ஞான நூலை கேட்பதற்கு இடம் காலம் இதெல்லாம் பொருட்டல்ல, எந்த இடத்திலும் கேட்கலாம், எந்த நேரத்திலும் கேட்கலாம். இதுதான் உண்மை. இந்த இவன் வந்திருக்கிறான், இவன் வந்தது வேற நோக்கத்தில் வந்திருக்கிறான், ஆனாலும் ஞான நூல்களை கேட்பதற்கு இடமோ காலமோ இதெல்லாம் பொருட்டல்ல. எனவே கால இடம் கருதாது எக்காலத்தும் எவ்விடத்தும் கேட்கலாம். இதுதான் இந்த பாட்டில் மறைந்து கிடக்கக்கூடிய உண்மை. இப்போ இங்கே தேவாரம் படிக்கலாம், பதியம் படிக்கலாம்னா எங்கே படிக்கலாம்? உங்களுடைய படுக்கை அறையாக இருந்தாலும் கூட புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கலாம். ஐயோ இதெல்லாம் சாமி புத்தகம், சாமி ரூம் விட்டு வெளியே கொண்டு வரக்கூடாது, அங்கேயே வச்சுருங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் நம்முடைய மறைமலை அடிகளார் திருவாசகம் தலைமையிலேயே இருக்கும். இருக்கு அவருடைய வாழ்நாளில் திருவாசகத்தை விட்டு அவர் நீங்கி நின்ற காலம் இல்லை, கையிலேயே வச்சிருப்பார். அதுவா ராமலிங்க அடிகளாரும் திருவாசகத்தை கூடவே வைத்திருந்தார் என்பது வரலாறு. நாமலாம் தான் சுப்பூசுரவும் இருக்குது, அதை விட்டு வெளியவே எடுக்கக்கூடாது. அப்படியே பூட்டியே வச்சுக்கிட்டு பூவை வச்சு கும்பிட்டுக்கிட்டு அப்படியே வச்சுக்குவோம். அதாவது எந்த ஒன்றும் எளிமைப்படுத்தப்படணுங்க, எளிமைப்படுத்துவது மட்டுமல்ல, அப்போ தான் நம்ம இடத்துக்கு அது வந்து சேரும். எனவே இறைவன் எந்த இடத்துலையும் இல்லை. நீங்கள் புத்தகம் இந்த இறைவன் இல்லாத இடத்துல படிக்கலாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் சொல்ல முடியுமா என்ன? எனவே உயர்ந்த பொருள், அது உயர்ந்த பொருள் தான், நமக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தாலும் என் பயன்பாட்டுக்கு வந்தால் தானே அது பொருள். அது என் பயன்பாட்டுக்கு வரலன்னா எனக்கு ஒரு விருப்பம் எழுந்ததுன்னு திருவாசகத்தை புத்தகத்தை முத பார்க்கணும்னு நினச்சா தலைமேட்டில் வச்சா தானே பார்க்கலாம். நீங்கள் தலைமேட்டில் வைக்கலின்னா நீங்கள் எந்திரிச்சு திருவாசகத்தையே பார்ப்போம், வேறு வாசகத்தை தான் கேட்கணும் பார்க்கணும் இல்லைங்களா? எனவே அப்போ என்னுடைய உணர்வு தாங்க முக்கியம். அதனால் நமக்கு நம்ம சில நேரம் சொல்லுவோம், சாமி படத்தை இப்போ மேலே வச்சுக்கணும்னு வச்சுங்க, கால் நீட்டி வச்சுப்போம் மேலே சாமி படக்கும். ஐயா காலுக்கிட்டு போய் சாமி படம் வச்சுக்கணும், சாமி எங்கே இல்லை சொல்லு காலை நீட்டான். எந்த இடமும் இல்லை. ஔவையாருடைய படத்தில் ஒரு காட்சி உண்டு, கோயிலை நீக்கி காலை நீட்டி உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து ஒருத்தர் வருவாங்க, காலை நீட்டி உட்காந்துருக்கீங்க வயசான காலத்தில் இப்படி இருக்கு என்ன? சரி கடவுள் எங்கே இல்லைன்னு சொல்லுங்க காலை நீட்டுறம்பாங்க. எனவே நீங்கள் அதெல்லாம் தொடக்க நிலைகளில் தான் நீங்கள் அப்படிலாம் பார்க்குறீங்க. வழிபாட்டுக்குள்ள ஆழம் பட பார்த்தீங்கன்னா அவனுடைய நினைப்பு எல்லா நேரத்திலும் நம்ம மூட இருக்கும். அப்படி அந்த நினைப்போடு இருப்பது தான் நமக்கு மிகச்சிறந்த ஒன்று என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அதனால்